அங்குலான கடலின் நடுவில் உள்ள மூன்று தூண்களின் கதை. இலங்கையின் தென்பகுதியில் இருந்து கொழும்பு நோக்கி அல்லது கொழும்பிலிருந்து ரயிலில் பயணிக்கும் பெரும்பாலானோருக்கு இருக்கும் சந்தேகமே மொரட்டுவைக்கும் அங்குலானவுக்கும் இடையே உள்ள கடலில் காணப்படுவது என்ன என்பது. கடலின் நடுவில் மூன்று தூண்கள் தென்படுவது போன்றும் பாலங்கள் மூன்று இருப்பது போலும் உள்ள இது உண்மையிலேயே கடலுக்கு அடியில் மூழ்கிய ஒரு கப்பல் ஆகும். இந்த கப்பல் 1985 சைப்ரஸில் உருவாக்கப்பட்டது. இது தெர்மோபிலே சியாரா என்று அழைக்கப்படுகிறது. உலகம் முழுவதும் பயணித்து சரக்கு போக்குவரத்தில் ஈடுபட்டு கப்பல் நிறுவனம் ஒன்றிற்கு பெரும் இலாபத்தை ஈட்டி தந்த கப்பலே இதுவாகும். உலகத்தை சுற்றி வந்திருந்த வேளையில் இலங்கைக்கு வந்த இந்த கப்பல் சட்ட நெருக்கடியை எதிர்கொண்டிருந்தது. ஆம், இந்த கப்பல் 2009 இலங்கைக்கு வந்த வேளையில் கப்பல் நிறுவனத்திற்கும் கப்பல் ஊழியர்களுக்கும் இடையே ஊதியம் தொடர்பாக நெருக்கடி ஒன்று ஏற்பட்டது. அது நீதிமன்றம் வரை சென்றது. இதன் காரணமாக கப்பலை நங்கூரமிட்டு நிறுத்த நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதன்படி மொரட்டுவையின் அங்குலானையில் இருந்து 3.5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கடல் பகுதியில் கப்பல் நங்கூரமிடப்பட்டிருந்தது. நாட்கள் வாரங்களாகி மாதங்கள் வருடங்களாகி ஆயினும் இந்த கப்பலை பயணிக்க சட்ட அனுமதியும் வழங்கப்படவில்லை. இதனைத் தொடர்ந்து கப்பலில் இருந்த கடற்படை பொறியியலாளர்கள் உள்ளிட்ட குழுவினர் சரியான உணவு மற்றும் வசதிகள் இல்லாமையால் கப்பலை விட்டு வெளியேறினர். உரிய பாதுகாப்பு இல்லாமை காரணமாக கப்பல் பழுதடைந்தது. இந்த கப்பல் மூழ்கினால் கடல் மாசடையும் என அதில் இருந்த பொறியியலாளர் ஒருவர் எச்சரித்ததை அடுத்து அதில் இருந்த 72 டன் எரிபொருளில் பாதியை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டது. ஆயினும் 3 வருடங்களாக காத்திருந்த தெர்மோபிலே சியாரா 2012 August 23 காலை கடலுக்கு அடியில் மறைவதை அங்குலான கடற்கரையோரத்தில் இருந்தவர்களால் காண முடிந்தது. கப்பலில் எங்கியிருந்த எண்ணெய் கடலில் கலந்ததோடு கப்பலில் இருந்த சரக்குகள் கரை ஒதுங்க ஆரம்பித்தன. கரையோர பாதுகாப்பு பிரிவின் சமுத்திர மாசடைவு தொடர்பான பிரிவு மற்றும் கடற்படையினர் இணைந்து உடனடியாக கப்பலில் இருந்த எரிபொருளை அகற்ற நடவடிக்கை எடுத்தனர். கப்பலின் பிரதான பகுதி 23 மீட்டர் ஆழத்தில் மறைந்த போதிலும் கப்பலின் மேற்பகுதியில் இருந்த தூண்கள் போன்ற பகுதி மேலே தென்படுகின்றன. அவற்றையே நாம் இன்றும் பார்க்கிறோம். இன்று இந்த மூழ்கிய கப்பலை சூழ பவள பாறைகள் உருவாகி அது சுற்றுலா தலமாகவும் மாறியுள்ளது. அந்த வகையில் நீர்வாழ் உயிரினங்களுக்கு அடைக்கலம் தரும் இந்த கப்பல் நீருக்கடியில் மூழ்கிய போதிலும் ஏதோ ஒரு வகையில் உலகை அழகாக்கியுள்ளது எனலாம். இலங்கையின் மேல்மாகாண கடல் பகுதியில் சுற்றுலாத்துறைக்கு இது ஒரு முதலீடு எனலாம்.